ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்து விலாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இது வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான். காலையில் ஏர்லி மார்னிங்காகவே வந்து அத்தை வந்து கோழி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோழி ஏற்கிறக்க எல்லாம் அறுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரெண்டு கோழி வந்து வாங்கி விட்டுருந்தோம், வந்து காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டுருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரெடி ஆனனால வந்து அத்தை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி வந்து க்ளீன் பண்ணி அத்தை வந்து அத்தை வீட்டில் தான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்பயுமே வந்து ஒரே மாதிரி தான் வைப்போம். நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ரெசிபியில் அப்லோட் பண்ணுறேன். நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா அது மாமாவும் சாப்பிட மாட்டாங்க, அவரும் சாப்பிட மாட்டார் வந்து. அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் சாம்பார் வச்சு அத்தை வந்து காலையில் மாமாவுக்கு பணியாரம் ஊற்றிட்டு இருந்தாங்க. ரித்வீனுக்கும் சேர்த்து ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருக்காங்க. அது வண்டியில் போகிற ஆகுது பணியாரன்னுக்கே திங்குமா. ஏய் என்ன பா, பார்சலோட சேர்த்து இவனையும் சேர்த்துட்டு வந்திருக்க. ஆமா, வர வழியில ஏறிட்டான். அப்ப தெருவுக்குள்ள போயிட்டானா? இங்க ரோட்டுக்கு வந்துட்டான். பாத்தியா பார்சல் வந்துருச்சா? ம், பார்சல் வந்துருச்சு. ஆ, இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஆ, ரொம்ப நாளாக வந்து ஒரு பிளெண்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஆன்லைனில் போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த இதை வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் பண்ணி காட்டுறோம் இப்போ எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறத. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா விதமான ஜூஸஸும் அடிச்சுக்கலாம் போல. இதில் வந்து ஈஸியாக மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜூஸ் தரேன். இது வந்து நல்லா 300 ml இருக்கும் போல. இந்த ஜார் மேக்ஸுங்கிறது சின்ன சைஸா இருக்கு, நம்மளால வந்து ஈஸியா எதுனாலும் ஸ்பைசியா பண்ணிக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஜாரா இருக்கு. இது வந்து எவ்வளவுன்னா 600 ml இருக்கு. இதுவும் வந்து இந்த வெங்காயம் இந்த சின்ன ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் அளவா நம்ம சட்னி பண்ணணும்னா கூட ஈஸியா இதை பண்ணிக்க முடியும் போல. இப்ப நான் இதை இங்கதான் வச்சு யூஸ் பண்ண போறேன், இந்த இடத்துல தான். இப்ப நார்மல் மிக்சி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பேசிவா அதிகமான இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இடம் தான் பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணி பாட்டுறேன் உங்ககிட்ட, அது எப்படி பிளெண்ட் பண்ணுது அப்படிங்கறது பாக்கலாம். நம்ம இந்த நார்மலான கறி குழம்புக்கு இதுக்கெல்லாம் வைப்போம்ல மல்லி மிளகாலாம், அது மாதிரி பொருள் எல்லாம் வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி காட்ட போறேன். இது காலையில கொண்டு வந்திருந்தா நம்ம கறி குழம்பு கரைச்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இவர் வாங்கிட்டு இருந்தது பாத்தீங்க அப்படின்னா 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேல நாம வந்து சமைச்சே நாங்க முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம நார்மலா இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் கிடையாது, கம்ப்ளீட் வந்து பிளாஸ்டிக் தான். நம்ம கீழே போட்டா உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்ல. டம்ளர் மாதிரி இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. போட்டிருக்க மல்லி, வரமிளகா, சீரகம் இது எல்லாமே வந்து நல்லாவே கிரைண்ட் பண்ணிருக்கு பாருங்க. நீ வாங்கிட்டு வந்திருக்க ஸ்பைசி திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ள போட்டிருக்கேன். இது எப்படி பிளெண்ட் பண்ணுதுங்கிறது பாக்கலாம். மேல பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, நான் சும்மா புடிச்சு காட்டுறேன். மேல பிடிக்க தேவையில்ல. ஒரு 80% வந்து நல்லா ஸ்பைசியா அரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய பெரிய அந்த இது மாட்டறத கொஞ்சம் இல்ல, பிரியாணி இல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே பிச்சு போடணும் போல. நம்ம தெரியாம பிச்சு போடணும், இன்னும் கொஞ்ச நேரம் அரைக்கணும். ஒரு 4 மிளகு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் வந்து நல்லா நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா நல்லா சின்ன சின்னதா அரைச்சிருந்துருச்சு. வீட்டில் வந்து கொஞ்சம் கல்கண்டு இருந்துச்சு, சரி கல்கண்டையும் வந்து அரைச்சு பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி அரைச்சோம். நல்லா மாவா நைஸா அரைச்சிருந்துச்சு. மாவாக்கிச்சு. மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கவா?
பப்பாளி பழத்துல மில்க் ஷேக்கா? ஆமா. தின்னதே இல்லையே. நான் தான் செஞ்சதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு உன்னை வச்சு ஒரு ட்ரையல் பாக்குறதுதான். சரி பண்ணி கொடு. ஏன்னா கல்கண்டவே இவ்வளவு நைஸா அரைச்சிருச்சு, இத வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனாலதான். நம்ம கல்கண்டு ஐஸ்கிரீம் எவ்வளவு லூசா இருக்கு. ஏய் கரண்ட் போய் போய் வருது. நல்லா இருக்கு. உண்மையாவா? உன்னை யோசிச்சு ஒரு விசா பிரச்சனை நானும் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. நீங்க பாத்துருந்தா இந்த பிளெண்டரோட ரெண்டு ஜாரோட யூசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது நீங்களும் பாத்துருப்பீங்க. இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது, அதாவது வந்து அந்த ஸ்பைசியும் ஆகட்டும் இந்த ஜூஸ் ஐட்டம்ஸும் ஆகட்டும் நல்லாவே எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதும் நீங்களும் பாத்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிளெண்டர் வந்து நம்ம வீட்டுல வந்து எல்லா வீட்லயுமே வந்து கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து ரொம்ப ஸ்பைசிவா அரைக்க முடியாது. இந்த பிளெண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பொருளாதான் சேர்த்து சேர்த்திருப்போம், அதெல்லாம் வந்து இதுல போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளெண்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிளெண்டரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப செக் பண்ணி பாருங்க. என்ன பண்றாங்க, ரோடு போடுறாங்களா? மழை பெஞ்சா இந்த இடத்த வந்து ரொம்பவுமே சேருமா இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி வந்து எல்லாமே சொன்னனால வந்து ரோடு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாதி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதியை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கா எல்லா வண்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ரித்வினா குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ண ரோடு போடுறதுக்கு எல்லாம் வராங்க அப்படிங்கறதுக்காண்டி அங்கே போய் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து திரும்பி குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டேன், உட்காந்தே தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்குன்னு சொன்னாலா தூங்க மாட்டேன். ஆ விழுந்துடாதடா, சோறு ஊட்ட ஊட்ட தூங்கிட்டேன். ரித்துவீனு, ரித்துமா, ரித்துவீன் இங்கே பாரு அம்மாவை. ஏய் சரி, நான் ஜேசி பார்க்க போகிறேன், காரில் போலாமா? சரி தூங்கு தூங்கு. நைட் டியூட்டி போயிட்டு வந்த மாதிரி இங்கே ஒரு ஆள் தூங்க, நீ தூங்க, இந்த பிள்ளைய பற்றியா? ஏன் பாப்பா, அம்மாவுக்கு மட்டும் ரெஸ்டே இல்லை சாமி, உங்கள் அப்பா உங்கள் அண்ணே ஜாலியாக தூங்குறீங்க. ப்ரீவியஸ் முன்னாடி இந்த வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அத்தை வந்து தேங்காய் எடுத்து காய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தேங்காய் எண்ணெய் ஆட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஆட்டுறதுக்காண்டி வந்து அவர் டியூட்டியிலேருந்து ரெஸ்ட் அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மோ அங்கே போனால் தான் தெரியும் மொத்தம் எத்தனை கிலோ பருப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நிறையா இருக்கும் போல், ஏன்னா ரெண்டு மூணு தடவை நிறைய நாள் உட்காந்து அதை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டில் நாங்களே வந்து தேங்காவை நல்லா காய வச்சு ஆட்டிக்கிறது. கார்னா கூட அவன் கூட்டு போயிருக்கலாம். கொண்டு போய் போட்டு வந்துட்டோம், போட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம். ஏ போட்டோம் தம்பி, கூட்டு போங்க. ஆ தோட்டத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம். பாய் சொல்லிடு. ஒட்டந்தத்துல தான் என்ன ஆட்டுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தேங்காய் பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 18 கிலோ தனியாகவும் 7 கிலோ தனியாக இருந்தது. 7 கிலோ பருப்பை வந்து தனியாக விற்று வந்து இப்போ காசாக வாங்கிக்கிட்டாங்க. 18 கிலோ இருந்த பருப்பை வந்து தனியாக எண்ணெயே ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ட போகிறாங்க. 1 கிலோ 75 ரூபா. இது எத்தனை கிலோ இருக்குது? 8 கிலோவா? எத்தனை? 7 கிலோவா? அந்த
இந்த 18 கிலோ தேங்காயை வந்து ஆட்டினதுல வந்து 12 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு. 12 லிட்டரும் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். எண்ணெய் ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு சின்ன கேனில் இருந்ததை வந்து தூக்கிட்டு வந்துட்டான். அவன் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி ஊத்து ஊத்து சவுண்ட் சவுண்ட் ஊத்து விப்பேல. அப்ப காசு காசு குடுக்கல என்ன கிடையாது, காசு குடுக்கல என்ன கிடையாது. எங்க எங்க சவுண்டா சொல்லு, என்ன சொல்லு. நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு வந்து வெத்தலை போட்டாதான் வந்து டைஜஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து வெத்தலை நானும் போய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, வெத்தலையெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.